வெல்கம் பேக் டு மை சேனல். அமெரிக்காவை நம்மலாம் ரொம்ப வளர்ந்த வல்லரசு நாடுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அமெரிக்காலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஒரு அஸ்ட்ரானமருக்கு இப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்கு. அந்த அஸ்ட்ரானமருக்கு மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்ச பல அஸ்ட்ரானமர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு நல்லா நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது ஹென்ரிட்டா லெவட்டை பத்தி. இவங்க தான் ஸ்டெஃபைட் வேரியபிள் ஸ்டாண்டர்ட் கேண்டல் மாடல்னு சொல்லி அஸ்ட்ரானமில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. அது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஒர்க். அப்படி என்ன ஒர்க், அவங்க யாரு அப்படின்றத பத்தி பாக்கலாமா? அமெரிக்கால ஹார்வர்ட் காலேஜ், இப்போ வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம்ல, அந்த காலத்துல வந்து ஹார்வர்ட் காலேஜ். நான் சொல்ற பீரியட் வந்து 18th சென்சுரியோட கடைசியில 19th சென்சுரியோட ஸ்டார்டிங். எட்வின் ஹபிள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த கதையை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறமா இது நடந்தது, இப்போ இது நடக்கிறதா கேள்விப்படுறேன். அந்த ஹார்வர்ட் காலேஜ்ல இருக்கிற அஸ்ட்ரானமர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சிலர் வேலை செய்வாங்க. சோ அஸ்ட்ரானமர்ஸ்னுடைய வேலை வந்து வானத்தை பார்த்து அந்த போட்டோ எடுக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் டாக்ரோ டைப் அந்த போட்டோ கேமரா தான் இருக்கும். அது வந்து கிளாஸ் பிளேட் வைக்கணும். நீங்களே பாத்திருப்பீங்க, நானே என்னுடைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில எடிங்டன் வந்து அந்த போட்டோ எடுத்தாரு. சோ அந்த கிளாஸ் பிளேட்ல வந்து சில்வர் நைட்ரேட் வச்சு அதை வந்து உள்ள வச்சு எடுப்பாங்க. சோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், வெளிச்சம் பட்டதுன்னா போயிடும், தண்ணி பட்டதுன்னா வேஸ்டா போயிடும், அண்ட் கீழே போட்டா உடைஞ்சு போயிடும். சோ அந்த அளவுக்கு இருக்கிற அந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சு அதுல எடுக்கிற அந்த அஸ்ட்ரானமி இமேஜஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா வச்சு கம்பேர் பண்றதுதான் ஹென்ரி டாலிவுட்னுடைய வேலை. டெய்லி போட்டோஸ் வரும், அது ஒண்ணு ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப லாங் எக்ஸ்போஷர், லைட் வந்து நிறைய படணும். சோ லைட் நிறைய படப்பட அந்த இடத்துல பிரைட்டா வரும். சோ அந்த அதை கம்பேர் பண்ணி அது என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஒரு டெஃப் பர்சன், காது கேட்காது, பட் ஒரு புலன் வேலை செய்யலனா இன்னொரு புலன் ரொம்ப நல்ல வேலை செய்யல. அதனால ஹென்ரி டாலிவுட்டுக்கு பிரமாதமா கண்டு தெரியும். அதனால அவங்களால இந்த கிளாஸ் பிளேட்ல வச்சு பார்த்து அந்த இமேஜஸ கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணும்போதுதான் ஸ்டெஃபைட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க எடுத்துட்டு வராங்க. அந்த காலத்துல ஒரு முக்கியமான டிபேட் இருந்தது, த கிரேட் டிபேட் இன் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்றது வெறும் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி தான். நம்ம வானத்துல பாக்குறதெல்லாம் நம்ம கேலக்சியில இருக்கிறது மட்டும்தான், அண்ட் நம்ம கேலக்சி மட்டும்தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்க M31 ஆண்ட்ரோமேடா கேலக்சின்றது ஒரு நெபுலா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ஒரு ரெண்டு அஸ்ட்ரானமர்ஸ்குள்ள பெரிய டிபேட்டா போச்சு. ஒருத்தர் அதை ஒத்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் அது ஒத்துக்கல. அந்த ரெண்டு அஸ்ட்ரானமர்ஸ் வந்து ஹார்லோ ஷேப்லி அண்ட் ஹெர்பர் கர்டிஸ். சோ இது வந்து அஸ்ட்ரானமில ஒரு கிரேட் டிபேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நெட்ல தேடி பார்த்தாலே கிடைக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி இருக்கும்போது இந்த கான்ட்ரோவர்சியை தீர்த்தது அப்படின்றது ஹென்ரி டாலிவுட்னுடைய அந்த ஸ்டெஃபைட் வேரியபிள் தான். சோ இந்த ஸ்டெஃபைட் வேரியபிள் அப்படின்றது என்னன்னா, ஸ்டெஃபைட் ஸ்டார்ஸ்னுடைய பீரியட் வந்து அதனுடைய லூமினாசிட்டியோட ரிலேட்டட்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் விஷயம் தான். சோ லூமினாசிட்டி, அப்சல்யூட் மேக்னிடியூடு, அப்புறம் அப்பேரண்ட் மேக்னிடியூட், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட எல்லாம் சம்மந்தப்பட்டு வருது. லூமினாசிட்டின்றது அஃப்கோர்ஸ் நீங்க பாக்குற பிரைட்னஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சன் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியுது, இதை நீங்க பிட்டில்கியூஸ் ஸ்டார் எடுத்துக்கோங்க, அது அவ்வளவு பிரைட்டா தெரியல நம்மளுடைய வானத்துல. அதுக்காக சன் வந்து ரொம்ப பெருசு, பிட்டில்கியூஸ் சின்னதுன்னு அர்த்தம் கிடையாது. பிட்டில்கியூஸ் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அது அதனுடைய வெளிச்சம் கம்மியா இருக்கு. இதுவே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நீங்க சன்னையும் பிட்டில்கியூஸையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து பிட்டில்கியூஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும். சோ இதை வச்சுதான் அந்த அப்சல்யூட் மேக்னிடியூட், அப்பரண்ட் மேக்னிடியூட் இதெல்லாம் வருது. இதுல ஸ்டெஃபைட் வேரியபிள் ஸ்டாண்டர்ட் கேண்டில் மாடல் சொல்லி ஒன்னு எடுத்துட்டு வராங்க. இது வந்து ஒரு லேடர் மெத்தட். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது அஸ்ட்ரானமில நம்ம பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அஸ்ட்ரானமில பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் முக்கியமான மைல் ஸ்டோன் அப்படின்றது நம்மளுடைய ஹென்ரி டாலிவுட் தான். இவங்க சொல்ற இந்த ஸ்டெஃபைட் வேரியபிள் அப்படின்ற பேர் வரதுக்கான காரணம், இது செஃபியஸ் கான்ஸ்டலேஷன், அதாவது நார்த் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டாரை பத்தின அதுல இருந்து எடுத்த விஷயத்துல கண்டுபிடிச்சதுனால ஸ்டெஃபைட் வேரியபிள் வந்துச்சு. எனவே இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க வேலை செஞ்சு ஸ்டெஃபைட் வேரியபிள் எல்லாம் கண்டுபிடிச்சாலும் இவங்களுக்கு அந்த ஹார்வர்ட் காலேஜ்ல வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஹேரம். ஹேரம்னா அந்த புறத்துல இருக்கிற பெண்கள். அண்டு லெவெட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யற எல்லாருக்கும் இதுதான் பேரு, ஹேரம். இது நியாயமா இருக்கா? எவ்வளவு பெரிய ரிமார்க்கபிள் ஒர்க் பண்ணிருக்காங்க, பட் இவ்வளவு பெரிய அமெரிக்கால வல்லரசுன்னு சொல்றாங்க, எல்லாம் படிச்சவங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வச்சிருக்க பேரு ஹேரம்ங்க. அண்ட் லிபெட் மட்டும் கிடையாது, இது மாதிரி பல பேர் இருக்காங்க. இதுல பெண்கள் வேலை செய்யறதுனால, பெண்கள் கான்ட்ரிபியூட் பண்றதுனால அவங்களுக்கு ஹேரம்னு பேரு. இது மாதிரி ஆண்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு எட்வின் ஹபுளுடைய அசிஸ்டன்ட் ஹுமேசன் எடுத்துக்கோங்க, அவரு தான் நிறைய ஒர்க் பண்றாரு. எட்வின் ஹபுளா போய் ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு? நிச்சயமா கிடையாது. எல்லாம் பண்ணதெல்லாம் ஹுமேசன், பட் ஆப்வியஸா அவங்களுடைய ஓனருக்கு தானே பேர் போகும். எட்வின் ஹபுள்னா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உட்காந்து எல்லாத்தையும் அப்படி டெலிஸ்கோப்ல பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரா? நிச்சயமா பண்ண மாட்டாரு. ஓகே, நீ போய் இதை பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஹுமேசன் தான் போய் எல்லாம் பண்ணும். இன்ஃபேக்ட் அந்த மவுண்ட் பாலிமர்ல அந்த மலை மேலே கீழே இருந்து எல்லாத்தையும் கோவில் இருக்கிறத இல்லை குதிரை வச்சு அந்த டெலிஸ்கோப்லாம் தூக்கிட்டு போற எல்லா வேலையும்
ஆல் தர்ட்டி ஜாப்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஹுமேசன், அதே மாதிரி ஹென்ரி டா லிவிட் அண்ட் நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்போ போனார் இல்லையா மூன்ல. ஸோ அப்போ வந்து அதுக்காக பின்னாடி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் நிறைய லேடியெல்லாம் இருக்காங்க. அதுல ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து இப்பதான் இறந்து போனாங்க, அவங்கள பத்தி நியூஸ் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஹேரம். என்ன அநியாயம்! ஸோ இன்னைக்கு ஒரு புது விஷயம் நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயத்த நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நான் அஸ்ட்ரானமி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதுல வந்து இந்த வாரம் வந்து ஸ்டார் கிளாசிபிகேஷன் பத்தி ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல இந்த லூமினாசிட்டி, அப்சல்யூட் மேக்னிடியூட், அப்பரண்ட் மேக்னிடியூட், ஸ்டெஃபைட் வேரியபிள், ஸ்டாண்டர்ட் கேண்டல் மாடல், இதெல்லாம் பத்தி சொல்ல போறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஹென்ரி டா லிவிட் பத்தி சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும் ஏன் சொல்லணும், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடலாம்னு சொல்லிதான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல அரிய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். அண்டில் தென், பை.